கேப்டன் விஜயகாந்த் அவங்க தமிழ் நடிகர்கள் சங்கத்தின் தலைவராக இருக்கும்போது நடிகர்கள் சங்கத்துக்கு எவ்வளவோ நன்மைகள் செஞ்சிருக்காங்க இதில் பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர்கள் சங்கம் பெரிய கடனில் சிக்கியிருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் இருக்கிற அனைத்து நடிகர்களையும் மலேசியாவில் நட்சத்திர விழாவில் பங்கேற்க சொல்லியிருக்காங்க இதில் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் சூர்யா கார்த்திக் அப்படின்னு பல நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க இதில் அஜித் மட்டும் வரலையா ஏன் அப்படின்னு தெரியல கொஞ்ச நாள் கழித்து அஜித் அவங்க விஜயகாந்தை சந்தித்த போது என்னால் வர முடியலை என்னோடய சூழ்நிலை அப்படின்னு சில காரணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க கூடவே அவரால் முடிந்த வரை பணத்தை ரெடி பண்ணி விஜயகாந்த் அவங்க கிட்ட என்னால் முடிஞ்ச வர நடிகர்கள் சங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துருக்காங்க விஜயகாந்த் அவங்க எனக்கு உன்னோட பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க அஜித் வந்து நிறைய காரணங்கள் சொன்னாங்க விஜயகாந்த் அப்போயும் மன இறங்கலை உடனே அஜித் அவங்களோட சட்டையை கழட்டி பின்னாடி முதுக காமிச்சிருக்காங்க அதை பார்த்தோன்னே விஜயகாந்த் அவங்களுக்கு கண்லேருந்து தண்ணியே வந்துருச்சாமா ஏன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவங்களோட முதுகில் உள்ள தழும்புகளும் தையல் போட்ட இடங்களையும் பார்த்தோன்னே விஜயகாந்த் அவங்களுக்கு தானாக த கண்லேருந்து தண்ணி வந்துருச்சாமா அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவங்க அஜித் கிட்ட பணத்தை மனசாரை வாங்கிக்கிட்டாங்களாமா என்ன தான் விஜயகாந்த் அவங்க கோவப்பட்டாலும் அந்த கோபத்துக்கு பின்னாடி சில ரீசன் இருக்கும் அந்த ரீசன் சரியானதாக தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா அவர் பட படமாட்டார் அப்படி கோவப்பட்டாலும் அந்த கோபம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும்